இந்த அண்டத்துல எல்லா பொருள்களுக்கும் ஒரு நிறை இருக்கு. இந்த நிறையை பொறுத்து தான் தன்னை சுற்றி இருக்கும் ஸ்பேஸ் டைமை வளைக்குது. அது மட்டும் இல்ல, அதிகப்படியான ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால மற்ற பொருளை தன்னுடைய வைத்துக் கொள்கிறது. அந்த மாதிரி தான் நம்ம சூரிய குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நம் சூரியனுக்கு அதிக நிறை ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற கிரகங்களை தன் பக்கம் வைத்து சுற்றுகிறது. இதில் நாம நம் சூரிய குடும்பம் இது எல்லாமே மில்கிவே பேரடைக்குள்ள ஒரு பகுதியாக இருக்கு. இந்த மில்கிவே கேலக்சியே ஒரு லோக்கல் குரூப்ல தான் இருக்கு. இந்த லோக்கல் குரூப்ல கிட்டத்தட்ட 30 கேலக்சிகள் இருக்கும். அதுல மிகப்பெரிய கேலக்சி ஆண்ட்ரோமெடா, அடுத்தது மில்கிவே. ஆனா இந்த லோக்கல் குரூப்பே ஒரு மிகப்பெரிய கேலக்சி கிளஸ்டரோட ஒரு பகுதி தான். அதுதான் விர்கோ கிளஸ்டர். இந்த கிளஸ்டரில் கிட்டத்தட்ட 2000 கேலக்சிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு ஆராய்ச்சி செய்ததில் இந்த விர்கோ கிளஸ்டரும் ஒரு மாபெரும் சூப்பர் கிளஸ்டரோட ஒரு பகுதியில தான் இது இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் லானேக்கியா. இந்த கிளஸ்டர்ல கிட்டத்தட்ட 100,000 மேலான கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லானேக்கியா கிளஸ்டரோட எண்ட்ல தான் நம்ம வாழுற மில்கிவே கேலக்சி இருக்கு. இந்த லானேக்கியால 100,000 கேலக்சிகள் இருக்கிறதுனால இது எல்லாத்தோடைய ஈர்ப்பு விசையும் சேர்ந்து விர்கோ கிளஸ்டரை தன்னுடன் இழுத்துக் கொள்கிறது. இந்த விர்கோ கிளஸ்டர் ஒரு பகுதியில தான் மில்கிவே கேலக்சி இருக்கிறதுனால அதுவும் இந்த லானேக்கியா நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த லானேக்கியா சூப்பர் கிளஸ்டரோட எஃபெக்ட்னால நம்ம மில்கிவே கேலக்சியும் ஆண்ட்ரோமெடா கேலக்சியும் மோத போகுது. அது இன்னும் 450 கோடி வருடங்கள்ல. ஆனா இவ்வளவு கிராவிட்டி உள்ள இந்த சூப்பர் கிளஸ்டரையும் ஒரு விஷயம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதை 1970 ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை நெக்ஸ்ட் ஷாட்ல பார்க்கலாம். நன்றி.